மக்களே, தனுஷும் ஐஸ்வர்யாவும் மீண்டும் ஒன்று சேர போகிறாங்களா? சோசியல் மீடியாவில் பரவுற தகவல் உண்மையாக போய் அப்படின்றத இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2004 அதாவது நவம்பர் 18 தேதி இருவரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2022 இவங்க ரெண்டு பேரும் பேச பிடிக்காம மனஸ்தாபத்தில் ஸோ இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு குடும்ப நல கோர்ட்டில் வந்து கேஸ் தொடர்ந்துருந்தாங்க. இப்போ இந்த கேஸ் ரீசன்ட் டைமில் என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. வாங்க நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். தனுஷோட கரியர் அப்படின்றது அவளை எழுதி கிடையாது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய படங்கள் கொடுத்துருந்தாலும் புதுப்பேட்டை அப்படின்ற ஒரு சில படங்கள் இவருக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ நல்ல பேரின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படுத்துச்சு. இந்த இவங்க வந்து இந்த படத்துக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு விஷயம் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், தனுஷ் படத்தை பார்த்துட்டு இவனோட டைரக்ஷனை பார்த்துட்டு தனுஷ் அவர்கள் விஷஸ் தெரிவிக்கிறதுனாலே இருக்கட்டும். ஸோ தனுஷ் அவர்கள் வந்து ரஜினியோட மிகப்பெரிய ஒரு ஃபேன், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே தீவிர ரசிகர்னே சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கூடையும் நல்ல ஒரு நட்புறவாக இருந்தது ஒரு காதலாக மாறிடுச்சு. ஸோ வீட்டில் பேசி சமாதானம் தெரிவிச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் ஓகே வாங்கி 2004 அது நவம்பர் 18 இருவருக்குமே திருமணம் நடந்துச்சு. ஒரு 20 குடும்ப வாழ்க்கைன்றது சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ தனுஷ் அவர்களும் தன்னோட கரியரை வந்து அழகாக பார்த்துட்டு இருந்தார், படம் நடிக்கிறது போகிறதா இருக்கட்டும். இந்த பக்கம் ஐஸ்வர்யா அவர்கள் டைரக்ஷன் அவங்களோட கரியர் நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி மாறி மாறி அவங்களோட கரியரில் பிஸியாக இருந்தாலும் ஃபேமிலி வாழ்க்கை அப்படின்றது நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே படத்தில் வந்து ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அதை ஐஸ்வர்யாவால் ஏற்றுக்க முடியல. ஸோ இருவருக்குமே நிறையா கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருந்துச்சு. ஸோ இதனால் நிறைய வார்த்தை பேச்சு இதுமாதிரிலாம் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் தனுஷ் அதை ஏற்க மறுக்கல. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறிதாக விரிசல் ஏற்பட்டுச்சு. அந்த விரிசல் ரொம்ப டெவலப் ஆனிச்சு. 20 வாழ்க்கையை தாண்டி 2022 இவங்க விவாகரத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக 2022 குடும்ப நல கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க விவாகரத்துக்காக. ஸோ 2 அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இழிவாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ செப்டம்பர் 2 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம தனுஷும் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே வரல, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நேற்று இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி நேற்று இந்த கேஸை கொண்டு வந்தாங்க வழக்கு. அப்பையும் தனுஷும் ஐஸ்வர்யாவையும் ரெண்டு பேருமே ஆஜராகலை. ஸோ 2 இந்த வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க. அப்பையும் ஆஜராகலை அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து கொடுக்கறதுக்கு மனமில்லை அப்படின்றத நம்ம தெளிவாகவே சொல்லிடலாம். ஸோ சோசியல் மீடியாவில் போன கருத்துக்கள் உண்மையாகிடலாம். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா இருவருக்குமே லிங்கா யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. தனுஷும் எந்த இடத்துலையும் இவரை விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. ரெண்டு பேர்த்தையும் எந்த ஒரு ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் கூட்டு போயிடுவார், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போயிடுவார். மகன்களுக்கு இடையில நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் கொடுத்துருந்தாலும் மகன்கள் வந்து குட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கணும் ஒரு மனப்பான மேலே எந்த வித பிரச்சனையுமே பண்ணாமல் எந்த வித கருத்துக்களும் தெரிவிக்காமல் ரெண்டு பேர்த்து கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அது இருந்ததுனால தான் இந்தளவுக்கு இருந்திருக்காங்க. ஸோ 2022 டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இரு வீட்டார்களுக்கு இடையே நிறைய பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒத்துக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு மகன்களுக்காக ஒன்று சேரதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட கரியருக்காக நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுனாலையும் இவங்க எந்த இடத்துலையும் வந்து ஒரு கரியர் ஃபாலோ ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஸோ மகன்களுக்காக ஒன்று செய்யலாம் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு கருத்து மோதல்யா, அதாவது இந்த டிவோர்ஸ் கொடுக்கணுன்னாவே ஆரம்ப காலகட்டத்தில் இதை பற்றி பேசுனா அதுக்கு முன்னு உதாரணம் நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா தான், தனுஷ் தம்பா அப்படின்ற மாரி யார் டிவோர்ஸ் கொடுத்தாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும் இல்லை ஜெயம் ரவியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்கும்போது அப்ளை பண்ணும்போது இதுக்கு முன்னு உதாரணமே தனுஷ் தான் அப்படின்ற மாரி நிறைய பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. சோசியல் மீடியாவில் உங்களுக்கு கருத்துக்கள் நிறைய தெரிவிக்கிறதா இருக்கட்டும் நிறையவே இருந்துச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா சத்தியமாக இவங்களை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ காரணம் என்ன தான் ஆரம்ப காலகட்டத்தில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும் இவங்க இன்னும் டிவோர்ஸ் வாங்கலை. ஸோ இப்போ திருப்பி ஒன்று சேர்றதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ரீசனாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் லெவன் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கூட வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். இதேமாதிரி அடுத்த வீடியோ செய்வது நான் உங்களுக்கு டாடா பசங்க.